இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 13 அக்டோபர் 2024 தேதியிட்டு செயற்கைக்கோள் படத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களுக்கான மழை நிலை குறித்த தகவலின்படி இன்று பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் தெற்கு பகுதிகளில் லேசான மழை பதிவாகி வரும் நிலையில் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 4 முதல் 5 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகும். மதுரை மற்றும் சிவகங்கை போன்ற மத்திய மாவட்டங்களிலும் 1 முதல் 2 சென்டிமீட்டர் வரை மழை ஏற்படும். சென்னையில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நகரம் முழுவதும் ஈரப்பதம் அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை அருகிலுள்ள கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர் வரை மழை ஏற்படக்கூடும். புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 1 முதல் 2 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலருகே உள்ள பகுதிகளில் ஈரப்பதம் நிலவுவதால் மழை சற்று நீடிக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். கேரளாவின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். குறிப்பாக திருவனந்தபுரம் மாவட்டத்தில் 4 முதல் 5 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொச்சி பகுதியில் 3 முதல் 4 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் கொல்லம் மற்றும் ஆலப்புழா மாவட்டங்களில் 2 முதல் 3 சென்டிமீட்டர் வரை மழை பதிவு செய்யலாம். கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் 1 முதல் 2 சென்டிமீட்டர் வரை மழை ஏற்படலாம். கேரள மலைப்பகுதிகளில் நீர்வீழ்ச்சி மற்றும் ஆறுகளின் நீர்மட்டம் உயரக்கூடும். எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மழை அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.